ரிபீட் பண்ணுங்க அந்த கேள்வி. மோடிக்கு அப்புறம், மோடிக்கு அப்புறம் யார் சார் நாட்டில்? அதான் அந்த மோடி மேட்டர் சொல்லினே வந்தோம் இல்லையா, நம்ம நாட்டினுடைய கெட்ட நேரம் அவரு பிரதமர் ஆயிட்டார். புரியுதா? நான் வந்து ராகுல் காந்தி ஜாதகம் அனலைஸ் பண்ணேன். இந்த இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி இவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற அதே பேட் ஃபேக்டர்ஸ், அண்டே அகால மரணமும் துர்மரணமும் இதெல்லாம் ஜரிகேட்டுவண்டி கிரகஸ்தி ராகுல் ஜாதகம்லாம் உண்டு. నేను ఏమనుకున్నానంటే, సర్లే ఇప్పుడు ఏదో చెప్తారు కదా దీపం ఆరిపోయేటప్పుడు ఎక్కువగా వెలుగుతుంది అంత మరి వందరం పోల ఎవరన్నా పోటెళ్ళం అని నేను. ఆనా ఇన్నాడు అన్నాక ఆ కుటుంబం అవును ఒన్నం పెరిగి ఉత్తమం కదా, అవునులో నరే ఫ్రాడ్ పనికిరానుంగ ఊరడు పనికిరానుంగ నాస్తి పనికిరానుంగ ఆనాలం బెటర్. ఇందిరాగాంధీ రాజీవ్ గాంధీయోడు நம்ம வாஜ்பாயி மோடி எல்லாம் வந்து கம்பேர் பண்ணா பயங்கர மொக்க. புரியுதா? இப்போ வாஜ்பாயை வந்து கலைஞர் கூட பயங்கரமா பாராட்டுவார், தவறான கட்சியில் சரியான நபர். ஆனா பயங்கரமான சங்கி வாஜ்பாய் எல்லாம் ஒண்ணு இல்ல. கார்கில் வாரி எப்படி நடந்துச்சு? பாகிஸ்தான்காரன் எப்போ வந்து அந்த சிகரத்தெல்லாம் புடிச்சிட்டான் தெரியாது இவங்களுக்கு. எவனா ஆடு மேய்கிறோம் மாடு மேய்கிறோம் சொன்னான், யோ இல்லை புது புது ஆவணங்கள்லாம் தெரிஞ்சா இங்கே அங்கே வந்து -0 டெம்பரேச்சர். அதுக்கு அப்புறம் போய் இவனுங்க போய் அந்த ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணுறதுக்கு போகிறானுங்க பாருங்க. போனாக்கா ஒன்றும் இல்லைப்பா எல்லாம் ஸ்டாக் கிளியர்ன்றோம். சரி புட்டோம் டேமேஜ் பீஸ் என்ன இருந்தால் கொடுறாருன்னா அதை கூட பாகிஸ்தான்காரன் வாங்கி போயிட்டான்ட்டாங்க. அந்த மாதிரி அது அது மொக்க. பட் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தியினுடைய இது வேற. பட் அவங்களுடைய தியாகம் இதை சொல்கிறோம் பாரு, அப்பா அம்மா பண்ண புண்ணியம், அந்த புண்ணியம் வந்து ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகாம பண்ணிடுச்சு. அதனாலதான் உயிரோடு இருக்கிறான் இப்போ. இப்ப பாருங்க அவன் மூஞ்ச பாத்தீங்களா, அதே ராஜீவ் காந்தி மாதிரி அந்த கான்செப்ட். அதாவது வந்து அவன் அப்பா ஜாதகத்துல என்ன கிரகஸ்தி இருந்தோ அது அப்படியே இவனுக்கு வருது. இவனும் அது மாதிரி சாக வேண்டியது தான். இவன் பிரைம் மினிஸ்டர் ஆவாத்தனால அதுக்கு பதிலு அந்த ராஜீவ் காந்தியினுடைய ஃபேஸ் ஈஸ் பாடி மொத்தம் வந்துச்சு பாருங்க. அந்த மாதிரி இந்த 10வது இடத்துல சனி இருக்கும்போது என்ன ஏதோ ஒன்று தான், இந்த பஞ்சாயத்துங்க பஞ்சாயத்துங்க இதெல்லாம் ஓடின்னு இருக்கும். செப்டம்பர் 23 அப்புறம் கொஞ்சம் கூல் டவுன் ஆகும். இப்போ பாருங்க ராமர் கோயில் கட்டுறதை நிறுத்துறோன்ட்டான். புரியுதா? மறுபடியும் நான் ராமர் கோயில் கட்டுவேன். புரியுதா உங்களுக்கு? மறுபடியும் வந்து பேய் முருங்கை முறை ஏறிடும். இதே இந்த மாதிரி போய் இருக்கும்போது அந்த சனி வந்து நல்ல இடத்துக்கு வந்துட்டான்னாக்கா அங்கே வந்து எல்லாம் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க.